சென்னையின் முக்கிய சாலைகளாக OMR மற்றும் ECR உள்ளது. சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்வோர் இந்த இரண்டு சாலைகளையும் பயன்படுத்துகின்றனர். வேளச்சேரி தாம்பரம் சாலை, பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் சாலை இந்த சாலைகளின் இணைப்பாக உள்ளது. ரேடியல் சாலையிலிருந்து ECRக்கு துரிதமாக செல்லும் வகையில் ரேடியல் சாலையை கிழக்கு கடற்கரை சாலையுடன் இணைக்க 2008 CMDA மாஸ்டர் பிளானில் திட்டமிடப்பட்டது. 2018 திட்டம் செயல்வடிவம் பெற்றது. துரைப்பாக்கம் சிக்னலிலிருந்து பக்கிங்காம் கால்வாய் கரை சாலை, மேம்பாலம், அங்கிருந்து நீலாங்கரை வரையிலான சாலை என மூன்று கட்டமாக பணி செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 204 கோடி ரூபாயில் 4600 அடி நீள சாலை அமைக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக துரைப்பாக்கத்திலிருந்து பக்கிங்காம் கால்வாய் கரை வரை 2300 அடி நீளம், 100 அடி அகலத்தில் சாலை அமைக்கும் பணி நடக்கிறது. அடுத்து 330 அடி நீளத்தில் பக்கிங்காம் கால்வாய் மேம்பால சாலை அமைக்க வேண்டும். நீலாங்கரை CLRI நகர் வழியாக 1970 அடி சாலை அமைத்து ECRுடன் இணைக்க வேண்டும். இதில் முதற்கட்ட பணி 80% முடிந்துள்ளது. இரண்டாம் கட்டமாக மேம்பாலம் அமைக்கும் பணி மத்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மற்றும் பொதுப்பணித்துறை அனுமதிக்காக காத்திருக்கிறது. மூன்றாம் கட்ட பணிக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியுள்ளது. ஆனால் நிலம் வழங்க சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் இணைப்பு சாலை பணியை முடிப்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. உயரதிகாரிகள் நில உரிமையாளர்களிடம் சுமூகமாக பேசி பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.